எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்க ரம்யா. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, டைப்ஸ் ஆஃப் பிரா. சோ என்னென்ன மாதிரி பிரா இருக்கு, என்ன டைப் இருக்கு, அது இந்தியன் வேர்ஸ். நான் வந்து சூஸ் பண்ணிருக்கிறது இந்தியன் வேர்ஸ்க்கு தான். நம்ம குர்த்தி ஆகட்டும், சாரி ஆகட்டும், சோ என்னென்ன டைப் நம்ம மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்க போறோம். ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ ஃபார் லேடிஸ்க்கு. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. வீடியோக்குள்ள வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, சோ நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரா இருக்குங்க. சோ நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. சோ நம்ம ஒரே மாதிரியான பிளவுஸ் பிராவை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், டிஷர்ட் ஆகட்டும், குர்த்திஸ் ஆகட்டும். சோ அந்த மாதிரி பண்ணும்போது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், எப்படின்னு கேக்குறீங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா, பிளவுஸோட பிரா வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அது கிராஸ் லைன் கொடுத்திருப்பாங்க, சீம் லைன் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. இதோட இம்ப்ரெஷன்லாம் குர்த்தியோடதுல தெரியும். அதனாலதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிரேசல் போட்டாலும் அதுக்கு மேல அந்த பனியன் இருக்கு இல்லைங்களா, என்ன வேற அது வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லதுதான், பட் அது கூட நிறைய டைப்ஸ் இப்ப பிரா கூட வந்துருச்சுங்க. சோ அதெல்லாம் என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நல்லதா கத்துக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி, நீங்க இன்னர்வேர் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மெஷர்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. சோ நம்ம எந்த காலத்திலும் நீங்க 36ல இருந்திருப்பீங்க, சோ அதையே 36 வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா அது ஃபுல் கவரேஜா இருக்காது, ரொம்ப நல்லாவும் இருக்காது. சோ நீங்க இப்ப அப்டேட்ல என்ன மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்து சோ அதுக்கு ஏத்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ அதே மாதிரி ரொம்ப நாளா அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்காது, ஒரு 1 இயர்க்கு ஒரு தடவை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருக்கு. நான் அதிகமா சொல்றேன், 6 மந்த்க்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணாலும் ரொம்ப நல்லதான். அதுல எலாஸ்டிக்கே இருக்காது, ரொம்ப வந்து ஃபேட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அது போடுறதுனால என்ன யூஸ் இருக்கு, அதால எந்த ஒரு இதையுமே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். சோ அது வளவளன்னு இருக்கும். சோ அது நமக்கு தேவையே இல்லை. சோ அந்த மாதிரி இருக்கிறதா தூக்கி போட்டுட்டு நல்லதா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஃப்ரண்ட் கிராஸ் ஓவர் பிரா தாங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இது எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளவுஸுக்கு மட்டும் தாங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கிராஸ் லைன் மாதிரி வரும் பாருங்க, சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க, அது ஸ்லீம் லைன் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அந்த இம்ப்ரெஷன் எல்லாம் குர்த்திக்கு டிஷர்ட்டில் வரும். ஸோ இதை நீங்கள் பிளவுஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஷர்ட் ப்ரா. ஸோ இந்த டிஷர்ட் ப்ரா வந்து போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, டிஷர்ட்லாம் பக்காவாக இருக்கும், எந்த லீக்கேஜஸும் இருக்காது. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் கவரேஜ் கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது அதில் ஸ்டிச்சஸ்லாம் தெரியாது, பார்க்க ஃப்ளாட்டாக தெரியுங்க. ஸோ இது வந்து குர்த்திக்கு டிஷர்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா தாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா பார்த்தீங்கன்னா, யோகா பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது கம்பல்சரி வேர் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரெஸ்ட் பெயினுமே வந்து தராதுங்க. ஸோ நம்மளுக்கு நம்மள கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வீட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லைக்ரா அந்த மாதிரி மெட்டீரியலில் தயாரிக்கிறதுனால நல்லா இழுத்து கொடுக்குங்க. ஸோ நம்மளுக்கு வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பேடட் ப்ராங்க. பேடட் ப்ராவும் பிரெஸ்ட் சைஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், ஃபிட்டாக தெரியும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு அக்வர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புஷப்ராங்க. புஷப்ரா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேடட்ல தாங்க வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பிரெஸ்ட்டை நல்லா லிஃப்ட் பண்ணி மேலே இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ சில பேருக்கு சாகிங் பிரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புஷப்ராவை நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா 3/4 தான் இருக்கும், ஏன்னா அது புஷப் பண்ணி லிஃப்ட் பண்ணி காட்டுறதுனால. ஸோ இதை வாங்குறவங்களும் தாராளமாக வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுங்க ஃபீடட் ப்ராங்க. எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து உங்களுக்கு பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிட்டட் ப்ரா யூஸ் பண்ணணுங்க. சில பேர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாமல் விட்டால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாகிங் பிரெஸ்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராவை ஒரு மதராக இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இது ஃபுல் கவரேஜ் ப்ராங்க. இது வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க, பிரஸ்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்லாம் ரொம்ப பட்டையாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும். அதே மாதிரி ஹூக் வந்து மேக்ஸிமம் 3 ஹூக்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஃபுல் கவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ டைட் ஃபிட் கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் ஒயர்டு ப்ரா வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக கூட உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹூக் ப்ராங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹூக்னா வேற ஒன்றும் இல்லை, ஹூக் வந்து முன்னாடி இருக்கும் அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து வேர் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப பேக்கில் ஸ்டெயின் பண்ணி போட முடியாது. அதே மாதிரி கையில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்றவங்க கூட இது மாதிரி ஃப்ரண்ட் ஹூக் வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்குவாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, நார்மல் ப்ரா மாதிரி தான்.
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ட்ராப்லெஸ் ப்ராங்க. ஸ்ட்ராப்லெஸ் ப்ரா ஆகட்டும் வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறவங்க, மாடர்னாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, ஸோ அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் ஒரு சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா இது ஒரு மாதிரி வந்து நமக்கு ஸ்டிப்பாக இருக்காது, ஈஸியாக ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் வாங்கிக்கோங்க உங்கள் சைஸை விட. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரா கம்ஸ் ப்ளவுஸுங்க. இது வந்து நீங்கள் ப்ளவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பில் இருக்குது, அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க, இல்லை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஜிவாமே ஷேவே நிறைய ஆப் இருக்குது, ஸோ அதுலேயும் போய் நீங்கள் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரம்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.